உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன மேடம் இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இங்க பாரு பூனக்கண்ணன், என்னால உடனே எந்த முடிவுக்கும் வர முடியல. நாங்க வீட்டுக்கு போயிட்டு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு போன் பண்ணி சொல்றோம். மேடம், டீல முடிக்கணும்னா சூட்டோட சூடாவே முடிச்சிடணும். ஆற போட்டீங்கன்னு வச்சுங்க, நாரி போயிடும். இன்னொரு 2 மினிட்ஸ் எடுத்துங்க. இங்கே நல்லா யோசிச்சு ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. முக்கியமான போன் கால், பேசிட்டு வந்துடுறேன். என்னடா தப்பி போனவங்கள தோத்தி பிடிச்சிட்டீங்களா? தலைவரே, பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன? சீக்கிரம் சொல்லி தொல. தப்பிச்சு போனவங்க ரெண்டு பேரும் துரிச்சிட்டு போகும்போது போலீஸ் வந்துருச்சு தல. என்னடா சொல்ற, போலீஸ் வந்துருச்சா? ஆமா தல. அவங்க எப்படி மாப்பம் பிடிச்சு வந்தாங்க? தெரியலையே தல. நம்ம அடையாளம் மாட்டாங்களா? தெரியல தல. போலீஸ்காரங்களை ஓட ஓட துரத்துனான் தல. அவனுங்க எடுத்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு தல. கொஞ்ச நேரம் வந்துட்டு விட்டானுங்க தல. எப்படி நம்ம இடத்த கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவானுங்க, பாத்துக்க தல. இப்ப என்ன பண்றது? அந்த மகா விக்ரமும் நம்ம நல்லா பாத்துருக்காங்க. நம்ம அடையாளத்தை சொல்லி கண்டிப்பா போலீஸ்ல மாட்ட வச்சிருவாங்க. ஒரு 6 மாசம் இந்த பக்கம் தலை வச்சு படுக்காம எங்கேயாவது குஜராத் பக்கம் போயிட வேண்டியதான். அதுதான் இப்போதைக்கு சேஃபா இருக்கும். என்ன, இன்னும் ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? சரி, ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு 6 மாசம் யோசிங்க, அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுறேன். கரெக்டா? என்னடா 6 மாசங்கிறா? அப்ப விக்ரம் கதை என்ன? அக்கா, வேற ஏதோ விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பூனை எஸ்கேப் ஆகுது பத்தியா? நாமளும் எஸ்கேப் ஆயிடலாம். ஆமாண்டா, உடனே இங்க இருந்து கிளம்பிடுவோம். எவனாவது நம்மள பார்த்தான்னு வச்சுக்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வா, போலாம். வா வா வா. என்னடா புலி இதெல்லாம்? அந்த பூனைக்கண்ண மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிருந்தா என் பேரு லீக் ஆயிருக்கும். எவ்வளவு பெரிய ரிஸ்க். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆளுங்களோட நம்ம டீலிங் வச்சுக்க கூடாதுன்னு. போட்டு தள்ளணும்னு பிளான் போட்டது நீதான். அதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க இல்லாம வேற யார்கிட்ட போக முடியும்? கிரிமினல் வேலை செய்ய கிரிமினல் கிட்ட தானே போக முடியும். அதுக்கு ரிஸ்க் எடுத்தா ஆகணும். கத்தியால குத்துன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ரத்தம் தெரிச்சு சட்ட கரையாகுன்னு கவலைப்பட்டா முடியுமா? என்ன மாட்டி விடுறதுக்கு வேற யாரும் வேணாண்டா? நீ ஒருத்தனே போதும். என்ன மட்டும் போலீஸ் புடிச்சிருச்சுன்னா மொத ஆளா நீ அப்ரூவர் ஆகி எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லி என்ன தூக்கு மேடை ஏத்திட்டுதான் அடுத்த வேலையே பாப்பேன். அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். என்னக்கா என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? என்னோட விசுவாசத்தை பத்தி இன்னும் நீ புரிஞ்சுக்கவே இல்ல. நீ மட்டும் அரெஸ்ட் ஆனா அவ்வளவுதான், நான் அப்ரூவர்ல ஆக மாட்டேன். எஸ்கேப் ஆகி கண்காணாத இடத்துக்கு ஓடிடுவேன். அதானே? இல்லக்கா. ஆஹா, கரெக்ட்டா சொல்லுது அக்கா. நம்மள நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கு. என்னடா திருத்திரன்னு முழிக்கிற? எப்பத்த வந்தீங்க? திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டீங்க? நான் உங்களை வீடு ஃபுல்லா தேடின தெரியுமா? ஏற்கனவே விக்ரமையும் மகாவையும் கடத்திட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சோன்னு நினைச்சிட்டேன். ஓ, என்னையும் யாராவது கடத்தணும்னு உனக்கு ஆசை போலயே. ஐயோ, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? ரொம்ப பயந்துட்டேன் அத்தை. ஆமா, விக்ரமும் மகாவும் திரும்ப வந்துட்டாங்களா? இன்னும் வரல அத்தை. ஆனா அவங்களை விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு அத்தை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க நேரா இப்ப வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் விஜய் தான் சொன்னாரு. அதெல்லாம் இருக்கட்டும், விஜயும் ஸ்வேதாவும் என்கிட்ட போன்ல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களான்னு தான் நான் கேட்டேன். இதோ மகாவும் விக்ரமும் வந்தாச்சு. மகா வந்துட்டாங்க. ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி சரி, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. ஒண்ணுமே இல்ல. அழாதீங்க, ஒண்ணும் இல்ல.
உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகலல்ல. நாங்க நல்லா இருக்கோம்க்கா, எங்களுக்கு ஒன்னும் இல்ல. கொஞ்சம் கஷ்டம்தான், எப்படியோ சிரமப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். அப்பவும் அந்த ரவுடிங்க எங்களை துரத்திட்டு தான் வந்தாங்க. விஜய் போலீஸ கூப்பிட்டுட்டு வந்ததுனால அந்த ரவுடிங்க ஓடிட்டானுங்க. விக்ரம், உன்னை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு அது தாங்க முடியாத அதிர்ச்சியா இருந்துச்சு. அம்மா, ஏன் ஏன் அழுகுறீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல. நானும் மகாவும் எப்படியே எஸ்கேப் ஆயிட்டோம். எந்த பிரச்சனையும் இப்ப இல்ல. ஏன்பா உனக்கு திடீர்னு இப்படி அடி மேல அடியா விழுந்துகிட்டே இருக்கு? நீ இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்த, இப்ப உன்னை யாரோ கடத்தி இருக்காங்க. யாருப்பா இப்படி செஞ்சிருப்பா? வேற யாரு செஞ்சிருப்பா? ஏற்கனவே மாப்பிளைய அவன் தொழில் போட்டினால ஒரு குரூப் கடத்திட்டு போச்சுல, அதே மாதிரிதான் திரும்பவும் நடந்திருக்கும். ஏன் மாப்பிள்ள? நோ மாமா, ஆக்சுவலா என்னோட பிசினஸ் கான்டாக்ட்ல இருக்க யாருமே இதை பண்ணல. இதுல வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு. என்னை மகாவையும் ஏன் இப்படி டார்கெட் பண்ணி கடத்தினாங்கன்னு இது வரைக்குமே எனக்கு தெரியல. நல்லதா போச்சு? என்ன நல்லதா போச்சு? இல்ல மாப்பிள, நீ தப்பிச்சு வந்தது நல்லதா போச்சுன்னு சொன்னேன். விக்ரம், உன்னோட பிறந்தநாள் அதுவுமா இப்படி நடக்கணும்? எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுடா. அவரோட பிறந்தநாளுங்கிறதுனாலதான் மாமா இப்படி எல்லாம் நடந்தது. அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கணும்னு ஸ்வேதா, விஜய், சரவணன் எல்லாம் சேர்ந்து போட்ட பிளான்னாலதான் நாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போய் ரவுடிங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம். சாரி ப்ரோ, நாங்க போட்ட பிளான் இப்படி சொதப்பி எமோஷனலான ஒரு ஆபத்துல போய் முடியும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல விஜய், அதான் எந்த ஆபத்துமே இல்லாம நாங்க தப்பிச்சு வந்துட்டோம்ல, எல்லாமே நன்மைக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இந்த கடத்தல்னாலதான் நானும் அவரும் ஒன்னா ஒரு கிரைசிஸ்லாம் ஃபேஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒரே டீமா ஒர்க் பண்ணி தப்பிச்செல்லாம் வந்திருக்கோம். அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே? எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் ஒன்னா சேர்ந்து ஃபேஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அது கொடுத்துருக்குல்ல. என்ன நடந்தாலும் கடைசியில அது இவளுக்கு சாதகமா மாத்திக்கிறா ராட்சசி. இவள் எப்படிதான் ஒழிச்சு கட்டதுனே தெரியல. ஆக்சுவலா எனக்கு ஏதோ இந்த பிறந்த நாள் விசேஷமா அமையணும்னு நினைச்சு மகா நேத்து ஒன்னு ட்ரை பண்ண, இன்னைக்கு ஸ்வேதாவும் விஜயும் ஒன்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்தையும் மீறி யூனிவர்ஸ் வேற ஒன்னு நடத்தி முடிச்சிருச்சு. ஆனா எது எப்படியோ எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்டான பிறந்த நாளா எனக்கு வந்துருச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.